வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா போன பதிவில் வந்து நம்ம மயிலிறகை வந்து வீட்டில் எப்படி வளர்க்கணும் மயிலிறகு வளர்க்குறத விட அது மயில்விறகை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யணும் அதுக்கான மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம போன பதிவில் பார்த்தோம் பார்க்காதவங்க அந்த பதிவு நீங்க போய் பாருங்க அது வந்து மிகவும் உபயோகமான ஒரு பதிவு உங்களுக்கு வாஸ்து தோஷம் சனி தோஷம் எல்லாத்தையுமே அந்த மயிலிறகு மூலம் உங்களால் நீக்க முடியும் அது எப்படின்றத போன பதிவில் நம்ம போட்டிருப்போம் அந்த போன பதிவில் நம்ம வந்து ரெண்டாவதாக வந்து நம்ம ஆகாச கருடன் கிழங்கு பத்தி பார்க்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுபடி இன்னைக்கு பதிவில் ஆகாச கருடன் கிழங்கு மூலமா நம்ம வீடை எப்படி சுபிட்சமாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும் என்ற அழைக்கப்படும் ஆகாச கருங்கு கருடன் கயிற்றுல கட்டி தொங்க விட்டிங்கன்னா காற்றில் உள்ள ஈரக்காற்றை உறிஞ்சிக்கிட்டு கொண்டு கொடி வீசி தலைக்கும் இது வெகு சீக்கிரம் தலைத்து வந்தால் வீடு சுபிட்சமா இருக்கும் இந்த கிழங்கு வந்து ஒரு கருடனுக்கு சமமான ஒரு கிழங்குங்க அதாவது கருடன் வந்தால் அந்த இடத்தில் எந்த விஷ ஜந்துகளும் அணுகாது அப்படி வந்தால் அவற்றின் விடம் பங்கப்படும் அவ்வளவு சக்தி உள்ளது இந்த ஆகாச கருடன் கிழங்கு கருடன் கிழங்கு இருக்கும் இடத்தில் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை போன்றவை அணுகவே அணுகாது அப்படி மீறிய சக்தி வந்தால் இந்த ஆகாச கருடன் தன்னுயிரை விட்டு நம்மை காத்துவிடும் அதாவது இதை மீறிய சக்தி நம்மை தாக்க வந்தால் ஆகாச கருடன் அச்சக்திக்கு பலியாகிட்டு நம்மை காக்கும் அப்படின்றது சக்திக்கு பலியான கிழங்கு கருகி அழுகிவிடும் இந்த கருடன் கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா அரையாப்பு கட்டி வெள்ளை கொறுக்கு மாந்தை அற்புத விரணம் ஆகியவையில் தீரும் கடும் விஷத்த உடைய சர்ப்பங்கள் பாம்புகள் சொல்கிறாங்க இல்லையா இந்த கருணக்கிழங்கை கண்டால் அஞ்சு நடுநடுங்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான பொருள் தான் வந்து இந்த கருடன் கிழங்கு இந்த ஆகாச கருடன் கிழங்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் ஒரு கயிறு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் அதெல்லாம் நல்லா ஊர் மஞ்சளில் ஊற வச்சு அந்த கயிறை அதில் குங்குமெல்லாம் தடவி அதே மாதிரி ஆகாச கருடன் கிழங்கையும் என்ன பண்ணுங்க எடுத்த ஒன்று ஒரு கழுவிட்டு அது மேலே குங்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு அதை வந்து ரெண்டு கயிறுலேயும் கட்டி ஒரே கயிறை மாற்றி அதை தொங்க விட்டிங்கன்னா அது அற்புதமாக அங்கே நிற்கும் நீங்கள் ஒரே கயிறில் தொங்க விட்டிங்கன்னா அது வந்து ஆடி ஆடி கீழே விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் தலையில் படாத மாதிரி இது வாசலுக்கு மேலே இருக்கணும் இந்த விஷயங்களை நல்லா நீங்கள் நோட் பண்ணிவிட்டு பண்ணணும் ஏன்னா சில பேர் ஒரே கயிறில் கட்டி அதை நிறைய பேர் வீட்டில் அது விழுந்து விழுந்து அது வந்து கிழங்கு வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போகிற மாதிரியும் அழுகி போறாம நிலையமும் ஏற்படுது இதனால வந்து அந்த ஆகாய கிழங்கு வந்து அழுகி போகுது சில பேர் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால இதை கட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டுலையும் கயிறை கட்டி மேலே இருக்கு ஒரு கயிறை கட்டி அது கூட ஜாயின் பண்ணி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப்பாக இருக்கும் கிழங்கு கீழே விழாது இதை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த பதிவில் இன்னும் செல்வம் மற்றும் பணம் சேருவதற்கான சில சூட்சம ரகசியங்கள் பற்றி அடுத்த பதிவில் நம்ம சொல்ல இருக்கோம் நன்றி வணக்கம் ஓம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க நம் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த தகவல் உங்களுக்கு தந்ததற்கு நன்றி கதளி கத